இன்னைக்கு நம்ம தண்டுக்கீரை பொரியல் செய்யலாம். தண்டுக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மெலிசா அரைஞ்சி வச்சுருக்கு, கட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கு, ஒரு கரண்டி எவ்வளோ, தேங்காய் துருவல். இப்போ இதை தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது கொஞ்சம் ரோஸ் கலராக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ரோஸ் கலராக இருக்குது. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்ருக்கேன். அரைஞ்சி வச்ச கீரையை போட்டுட்ருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்ச பருப்பு, தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவல் கூட இதில் இப்போ போடுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி, ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சேன். இதை நான் சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். தண்டுக்கீரை பொரியல் ரெடி.